Blender 3D software பத்தி பார்க்கலாம். Blender 3D மட்டும் இல்லாம வேற என்னலாம் பண்ணலாம்னா ஃபைல்ல போங்க. 2D sculpting, VFX video editing, ஃபைல சேவ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் 3D viewport. இதுல டிஃபால்ட்டா ஒரு கியூப், கேமரா, லைட் இருக்கும். மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். மொத்தமாக செலக்ட் பண்ணோம்னா A எழுத்துங்க. டெலீட் பண்ண எக்ஸு, ஓகே கொடுத்தீங்கன்னா டெல்டாயும். இப்போ திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னா ஆடில் போய் மெஷர், இதில் பிளேன் க்யூப் சர்க்கிள்னு நிறைய பாலிகான் பிரிமிட்டிவ்ஸ் இருக்கும். நான் இதில் க்யூப் எடுத்துக்கிறேன். இப்போது வந்துடுச்சு. நம்பர் 1 எழுத்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, 3 எழுத்துனிங்கன்னா ரைட் வியூ, 7 எழுத்துனிங்கன்னா டாப் வியூ. இதில் எக்ஸ், ஒய், இசட் இந்த ஆக்சிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம மெஸ்ஸை இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண யூஸ் ஆகும். இதை எப்படி நகர்த்தணும்னா அதுக்கு டூல் இருக்குது, மூவ் டூல், ரொட்டேட்டு, ஸ்கேல்னு டூல் இருக்குது. இப்போ மூவ் டூல் எடுத்துக்கிட்டு மேலே கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன். இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ, ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி வர்றதுக்கு மிடில் மவுஸ் பட்டனை கையை எடுக்காமல் எப்படி நகர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் ஆகும். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு கீழே பார்த்துக்குங்க. ஷிஃப்டை பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டனை இப்படி நான் ட்ராக் பண்ணிங்கன்னா பேன் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட்டாக மவுஸில் மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போது இன்னொரு பிளேனை நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைட் வியூவில் ஃப்ரண்ட் வியூவில் தெரியவே இல்லை சுத்தமாக. இப்போது பெர்ஸ்பெக்டிவில் வச்சா லைட்டாக தெரியுது, இன்னும் எனக்கு கிளியனாக தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா ஒயர் ஃப்ரேம் மோடு போகிறேன். ஒயர் ஃப்ரேம் மோடு போனால் தெரியுது பாருங்கள். இப்போ ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் பண்ணுறேன், ஓகேங்களா. பொழுதும் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஸ்கேல் பண்ணி ஒயர் ஃப்ரேமில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ சாலிடில் போனால் டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இந்த பிளேனும் க்யூபும் இந்த இடத்துல நேம் இருக்குது பாருங்கள், பிளேனுக்கும் க்யூப்க்கும். இது வந்து அவுட்லைன் பேனல், இதில் ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து சேவ் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ இந்த க்யூபை நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன், ஓகே. இவ்வளோ தூரம் நகர்த்தி வச்சுக்கிறேன். அதுக்கு ஷார்ட்கட் ஜி யூஸ் பண்ணேன். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம்னா எடிட் மோடில் போய் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ எடிட் மோடில் போனீங்கன்னா இந்த மாதிரி டாட்டாட்டாக இருக்கும். இது பேர் வெர்டெக்ஸு, இது எட்ஜு, இது வந்து ஃபேஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், இதை தான் நீங்கள் வந்து ஷேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை தான் நீங்கள் மாற்றணும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது எக்ஸ்ட்ரூட் பேசிக்காக ஒரு டூல் எடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு சிங்கிள் க்யூப் வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணதுனால இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் உங்களோட ஷேப்பை பொறுத்து. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஓகே. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் வியூஸில் நீங்கள் பார்த்துக்கணும். ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக நீங்கள் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் வெர்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு வெர்டெக்ஸை மட்டும் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது ஷேப் எப்படி மாறும்னு பாருங்கள். ஓகே, மூவ் டூல் எடுத்து கொஞ்சம் அப்படி நகர்த்துறேன், மாறுது பாருங்கள். எப்படி வேணால் அந்த வெர்டெக்ஸை நீங்கள் தனியாக வெர்டெக்ஸு, எட்ஜு, ஃபேஸ் இதை மட்டும் கூட நீங்கள் தனியாக நகர்த்தி வச்சுக்கலாம். பாருங்கள் எட்ஜு நகருது. அதே மாதிரி ஃபேஸையும் நீங்கள் வந்து நகர்த்திக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம், பேசிக்ஸில் வந்து இதுதான். ஓகே, இப்போது இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனல், அதில் மெட்டீரியல்ஸ் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ மேலே மெட்டீரியல் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக ஒரு சின்ன மாடல் ஒன்று பார்ப்போம். டேபிள் மாடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க, ஆடில் இமேஜு
ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ரைட் வியூ போயிட்டு சேம் ஆடு இமேஜு ரெஃபரன்ஸ் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. அது ஷார்ட்கட் வந்து ஷிஃப்டி ஏ நான் யூஸ் பண்ணேன் அந்த ஆடு வர்றதுக்கு. இப்போ டாப் வியூ போயிட்டு கொஞ்சம் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன், ரெஃபரன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூ போகிறேன். போயிட்டு ஒரு கியூப் நான் எடுத்துக்கிறேன், ஆடில் போயிட்டு கியூப் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஸ்கேல் பண்ணுறேன், ஒயர் ஃப்ரேம் மோடு வச்சுக்கிறேன். எனக்கு ஈஸியாக தெரியும் பின்னாடி இருக்க ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது ரைட், இப்போது எடிட் மோடில் போயிட்டு வெர்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி வெர்டெக்ஸை மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி, ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வெர்டெக்ஸை. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இது பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ரைட் வியூ எடுத்துக்கிறேன், ரைட் வியூவும் சேம் வெர்டெக்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, சாலிட் மோடில் போனால் ஓகே, டாப் ரெடி ஆகிடுச்சு. ரைட், இப்போ திரும்ப ஃப்ரண்ட் வியூ நான் எடுத்துக்கிறேன். இதில் இன்னொரு கியூபை நான் எடுத்துக்கிறேன், நகர்த்தி வச்சுட்டு ஒயர் ஃப்ரேம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ரைட், எடிட் மோடில் போயிட்டு அதே மாதிரி வெர்டெக்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சாலிட் மோடில் போனால் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கூட அதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். இப்போது சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, லேசாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போது ரைட் வியூ போகிறேன், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் ரைட்டுக்கும். ஓகே, ஸ்கேல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நகர்த்தி வச்சுக்கிறேன் ரெஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி பண்ணலாம்னா ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இதையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூவில் அதே ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த பக்கம் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைட். ஓகே, 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 மாடல் ரெடி. ஒரு டேபிள் மாடல் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து அவுட்லைன் பேனலில் போயிட்டு நான் அன்விசிபிள் பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செலக்ட் பண்ணி கொஞ்சம் நான் மேலே எடுத்து நகர்த்தி வச்சுக்கிறேன் கரெக்டாக கிரவுண்டில் நிற்கிற மாதிரி. இந்த ஆக்சிஸ் இருப்பதுங்களா, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி, அவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ மாடல் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சரிங் எப்படி பண்ணுறதுன்னு
நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.